பொதுமக்கள் இதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து ஆன்லைன்லயோ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லயோ நீங்க உங்க பொருளை வாங்குறத தவிருங்க. சின்ன சின்ன கடைகள்ல வாங்குங்க. எங்களை போன்ற மண்ணின் மைந்தலை தயவு செஞ்சு நீங்க வாழ வைங்க. கண்டிப்பா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா இப்போ ஆளுகின்ற தமிழக அரசு மண்ணின் மைந்தலை காக்கின்ற ஒரு அரசாக இருக்கும் நாங்க நினைக்கிறோம். அப்படி அவர்கள் எடுக்க மாட்டாங்க, பண்ண மாட்டோம், கார்ப்பரேட்டுக்கு தான் இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா விரைவில் தமிழகம் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒன்று திரட்டி அனைத்து ரிலையன்ஸ் கடை முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்டிப்பாக நாங்கள். நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. எனக்கு எதற்கு நம்ம வியாபாரிகள் ஒட்டுமொத்தமாக இந்த விருகம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, விருகம்பாக்கம் ரெட்டி தெருவில் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து புதுசாக திறந்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு விதிமுறையும் பின்பற்றாமல், அதாவது அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்க்கிங்க்கு இடமே கிடையாது. அந்த ரெட்டி தரன்றது ஏற்கனவே ஒரு குறுகலான சந்து. அது ஏற்கனவே அங்கே வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும், வாகன போக்குவரத்து வந்து ரொம்ப இதாக இருக்கும். இந்த நேரத்தில் ரிலையன்ஸ் போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் விலையை குறைக்கிறாங்க. அதாவது 25 ரூபா விற்கிற தக்காளியை வந்து 10 ரூபாய்க்கு போட்டு அங்கே விற்கிறாங்க. அதே மாதிரி 30 ரூபா விற்கிற வெங்காயத்தை 20 ரூபாய்க்கு போட்டு விற்கிறாங்க. அதாவது இந்தியாவில் முதல் பணக்காரர், ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரர், உலக வரிசையில் முதலிடத்தில் வரப்பெரிய பணக்காரர் வந்து அம்பானி. அம்பானி வந்து 15 ரூபாய்க்கு தக்காளி விற்க வேண்டிய அவசியம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ குறைவாக விலை போட்டு சின்ன சின்ன அந்த மண்ணின் மைந்தர்களையும் சுதேசி வணிகர்களையும் பாதிக்கக்கூடிய அந்த நிறுவனம் முறையாகவே இயங்கலை. அது எந்த அவங்க வந்து விதிமுறையை பண்ணிட்டு கடையை திறக்கட்டும் நாங்கள் வேணான்னு சொல்ல, ஏற்கனவே நெருக்கடியாக இருக்கின்ற அந்த ஒரு மார்க்கெட் பகுதியில் இது போன்ற ஒரு பெரிய ஷோரூம் திறக்கும் போது அதனால் இன்னும் டிராஃபிக் அதிகமாகும். ஏற்கனவே ஆன்லைன் வணிகத்தாலேயும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டாலேயும் வியாபாரத்தை எழுந்து தலைக்கின்ற அந்த வணிக பெருமக்கள் இது போன்ற மார்க்கெட்கள் வரும்போது இதை தாண்டி கடைப்பகுதிக்கு வர்றது வந்து எப்படி பாசிபிள்? ஏற்கனவே டிராஃபிக்கு பயந்து தான் எல்லாருமே வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பொருளை வாங்குறாங்க. அப்போ அதை தாண்டி எப்படி மார்க்கெட்டுக்கு வருவாங்க? அதுக்காக முறைப்படி காவல் நிலையத்தை நாங்கள் வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ ஆளுகின்ற தமிழக அரசு மண்ணின் மைந்தலை காக்கின்ற ஒரு அரசாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி அவர்கள் எடுக்க மாட்டாங்க, பண்ண மாட்டோம், கார்ப்பரேட்டுக்கு தான் இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா விரைவில் தமிழகம் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒன்று திரட்டி அனைத்து ரிலையன்ஸ் கடை முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம். ஏற்கனவே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ரிலையன்ஸில் பூட்டு போகிற போராட்டம் நடந்தவங்க எல்லாருக்குமே நினைவு இருக்கும். அந்த போராட்டத்தை அனைத்து கட்சிகளையும் கூட்டி மீண்டும் அது போன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கார்பெட்டில் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முறைப்படி வணிகம் செய்யுங்க. ஏன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் எதை நம்பி இருக்கிறார்கள்? சின்ன சின்ன பொதுமக்களை தான் நம்பியிருக்காங்க. அப்போ இது போன்ற மார்க்கெட் பகுதியில் விலையை குறைத்து, ஏன்னா ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு விலையை குறைக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய வங்கிகளில் 1000 கோடி 10000 கோடின்னு கடனை வாங்கிட்டு அவங்களுக்கு வியூவர் பண்ணி ஒரு 100 கோடி 200 கோடி தான் கட்டுறாங்க. அதில் பேலன்ஸ் ஆகிற அந்த அமௌண்ட் எல்லாம் எங்களை போன்ற வணிகளை அழிச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அதை கொஞ்சம் யோசிக்கணும், தயவு செஞ்சு யோசிக்கணும். அரசு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுபோலவே இந்த காவல் நிலையத்தில் நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஹெச்டிபி வங்கிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தணும். நேற்று டோல்கேட் முற்றுகை போராட்டம் நடத்தும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒரு டிவி சேனலில் பேட்டி கொடுக்கும்போது திரு வெள்ளையன் அவர்களை வந்து எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி நான் ஒரு சொல்லியிருந்தேன். அதாவது உண்மையாக சொல்லியிருந்தேன். அதுக்காக என் மேலே வந்து ஒரு அவதூறு வழக்கையும் இங்கே கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிமார்ட் வணிக வளாகத்தை நாங்கள் தான் சீல் வச்சோம். அதாவது விதிக்கு புறமா எங்கள் டிமார்ட் வணிக வளாகத்தை நாங்கள் தான் சீல் வச்சோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது இது போன்று தொடர்ந்து வியாபார சங்கத்தில் போராடி கொண்டிருக்கின்ற ஒரே அமைப்பு எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை தான். அப்போது என் மேலே அவதூறு வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளையன் சங்கத்தில் இருக்கிறவர்கள் இந்த டிமார்ட்டுக்கிட்டையோ இந்த ரிலையன்ஸ் கிட்டையோ இது போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட பணத்தை கையூற்று பெற்று என்ன இயங்க விடாமல் தடுப்பதற்காக சதி நடக்கிறதோ என்ற ஒரு அச்சம் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா இது மேலே கேஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே புகார் என் மேலே R7 காவல் நிலையத்தில் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை நான் தெளிவுபடுத்திட்டு வந்துட்டேன். மீண்டும் மீண்டும் என்னை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து எங்களுடைய வேகத்தை தடுக்கலாம் என்று அவங்க நினைக்கிறாங்களோ, வியாபாரிகளுக்காக போராடுறதுக்கு சங்கம் ஆரம்பித்த திரு வெள்ளையன் அவர்கள் மீண்டும் கார்ப்பரேட்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணுகிறாரோ என்ற ஒரு அச்சம் வந்து எங்களுக்கு இருக்குது. ஊடகங்கள் தயவு செய்து இதை பொதுமக்கள் கொண்டு போங்க. நான் வந்து என்னோடய வீட்டுக்கோ என்னோடய இதுக்கோ போராடலை. நீங்களே இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்க, அவ்வளோ நெருக்கலான ஒரு விஷயத்தில் ரிலையன்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டை திறந்துருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நாங்கள் போராடும் போது எங்களுக்கு எதிராகவே வணிகர் சங்கங்கள் கிளந்த வேண்டிய அவசியம் என்னென்னு எனக்கு தெரியல. இந்த கேள்விக்கு நீங்கள் தயவு செய்து விடை கொடுக்க வேண்டும். பொதுமக்கள் இதை உணர்ந்து கொண்டு தயவு செய்து ஆன்லைன்லேயோ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயோ நீங்கள் உங்கள் பொருளை வாங்குறத தவிருங்க. சின்ன சின்ன கடைகளில் வாங்குங்க. எங்களை போன்ற மண்ணின் மைந்தலை தயவு செஞ்சு நீங்கள் வாழ வைங்க. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம், நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஜெய்ஹிந்த். வெள்ளையன் அவர்கள் வந்து ரகரம் டிவியில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தேன். அதாவது அப்போது நாங்கள் ஹெச்டிபி வங்கிக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தோம். அப்போ அந்த
தொகுப்பாளர் வந்து வேறு வியாபாரிகள் சங்கம் இல்லையான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது நீங்க ஏன் போராடுகின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 20 25 வெள்ளையனவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆனா அவர் வணிகர்களுக்காக அவர் எதையும் செய்யவில்லை. நான் தெளிவா சொல்லியிருந்தேன், இந்த 20 வருடங்களா வணிகர்களுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அந்த கேள்விக்கு முறைப்படி நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அவங்க வந்து கடைகளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாயத்து பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஓபனா சொன்னேன். சின்ன சின்ன வணிகர்கள் பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்து அவர் தான் அழிச்ச அந்த ஒரு உண்மையை சொன்னேன். அதற்காக அவர் மீது அவதூறு பேசுன்னு சொல்லிட்டு என் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கை நான் சட்டப்பூர்வமாக சந்திப்பேன், உண்மையை வெளிக்கொண்டு வரை நான் விடமாட்டேன். விக்ரமராஜா வந்து இன்னைக்கு வந்து திமுக ஒரு ஆதரவாளர் செயல்பட்டு இருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கூட அந்த இதில் விக்ரமராஜாவுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன், ஏன்னா ஆளுங்கட்சிக்கு மிக நெருக்கமான இடத்துல நீங்க இருக்கீங்க. இந்த மாதிரி வியாபாரிகள் பிரச்சனை நீங்க கொண்டு போங்க, இந்த HDB ஃபினான்சியலா இருக்கட்டும், இந்த டோல்கேட் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இடத்துல நெருக்கமா இருக்க அவங்க ஏன் அதை கொண்டு போக மாட்டேன்றாங்க. அப்ப அதுல என்ன அரசியல் பண்றாங்க? ஏன்னா அவர் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறாரு, சூப்பர் மார்க்கெட் நடத்துறாரு, அப்போ வியாபாரிகளுக்கு ஆதரவு இருக்க வேண்டிய அவர்களே வியாபாரிகளுக்கு எதிராக அணிதிரல்களோட என்ற சந்தேகத்தை நான் எழுதியிருந்தேன். உண்மை நியாயம் தானே? நியாயமான ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன். எதுக்கெல்லாம் நீங்க கடந்த 2 வருடங்களில் ஒரு 50க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கேன், எல்லாமே வணிகர்களுக்காக, என்னோட சுயநலத்துக்காக கிடையாது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து என்ன இது போன்ற காவல் நிலையத்தில் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய வியாபாரிகள் சங்கங்களே எங்களை கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். இவங்களை கார்பரேட்டில் பணம் வாங்கிட்டு கார்பரேட் லாபி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான். இதுதான் காலங்காலமாக நாங்கள் சொல்கிறோம். கார்பரேட் என்ன சொல்கிறாங்க, பொதுமக்கள் அரசும் என்ன சொல்லுது, விலை குறைக்கிறது வந்து பொதுமக்களுக்கான சேவை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அரசும் சொல்லுது. பொதுமக்களும் எங்களை என்ன திட்டுறாங்கன்னா, நீங்கள் வியாபாரிகள்லாம் விலை குறைக்கிறத நீங்கள் இது பண்ணுறீங்கன்றாங்க. நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், காலங்காலமாக கார்பரேட்டோட யுக்தி அதுதான். அதை வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்கார் எப்படி இந்தியாவை பிடிச்சான், வணிக மூலம் தான் இந்தியாவை பிடிச்சான். அதே காரணம் தான், விலையை கம்மியாக குறைச்சி இப்போ இங்கே ரிலையன்ஸ் திறந்திருக்காங்க, டிமார்ட் திறந்திருக்காங்க, சுற்றி இருக்க 10-15,000 கடை சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நவர்த்தே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எந்த ஒரு வியாபாரியும் இருக்க மாட்டான், வெறும் ஆன்லைன் நிறுவனங்களும் ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களும் தான் இருக்கும். அப்போ அவங்க வைக்கிறதா வேலை, ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை எப்படி கேப்சர் பண்ண பார்க்குறாங்களோ அது போல் சுதேசி வணிகத்தையும் கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து அம்பானியோட சொத்து மதிப்பு எந்த அளவு உயர்ந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டிமார்ட்டோட ஒன்று தமானியோட சொத்து மதிப்பு எந்த அளவு உயர்ந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சின்ன சின்ன, அதாவது ஒரு படத்தில் கூட வந்து கீரைக்கட்டை கடைசியில் கொண்டு போயிருக்கிறது, கீரைக்கட்டு கூட கார்பரேட் தான் பண்ணுன்ற ஒரு யுக்தியை அவங்க கையாளுறாங்க. அந்த யுக்தியை கண்டிப்பாக தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை தொடர விடாது, அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அம்பானிக்கு அதானிக்கு தமானிக்கெல்லாம் கவர்மெண்ட் நடத்தலை, எங்களை மூலம் சின்ன சின்ன வணிகர்களுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு தான் நீங்கள் வந்து நடத்துகிறீங்க. அதனால் தயவு செய்து நாங்களோட கோரிக்கை, நாங்கள் நியாயமான கோரிக்கை தான் கேட்குறோம். ஏன்னா டிமார்ட்க்கு இதே மாதிரி பிரச்சனை பண்ணி நாங்கள் சீலாக வச்சோம், ஏன்னா அவங்க வந்து விதிமுறைகளை மீறி பண்ணுறாங்க. ஒரு பார்க்கிங் இல்லாத ஒரு 20 அடி ரோட்டில் அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. யார் அனுமதி கொடுத்தாங்க, எப்படி அனுமதி கொடுத்தாங்க? ஒரு சின்ன ஒரு கடை, ஒரு சின்ன விதிமுறைனா கார்பரேஷன்காரங்களும் சரி காவல்துறையும் சரி அவ்வளோ வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவ்வளோ பப்ளிக்கில் அவ்வளோ பெரிய அம்பானி கடையை திறந்த மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற கேள்வி. அதற்கு மற்ற வியாபாரி சங்கங்கள் துணை போகின்றதோ அப்படின்னு நான் ஐயப்படுறேன். அதுக்காக தான் இந்த புகார் கொடுக்க வந்திருக்கேன். அதே கேள்வி தான் நானும் கேட்கறேன், அதே கேள்வி தான் நாங்களும் காலங்காலமாக கேட்கறேன். ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறவர், ஒரு ரோஜா சிட் ஃபைனான்ஸ் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறவராக இருக்கட்டும், வெள்ளையனவர்கள் வந்து ஒரு பெரிய காய்கறி சந்தை, அவங்க எப்படி சின்ன வியாபாரம் துணியாக இருக்கும், அதே கேள்வி தான் நான் வியாபாரிகள் கேட்குறேன். அதனால் மாயை நம்பி ஏமாறாதீங்க. இன்றைக்கி உங்களோட வாழ்வாதாரம் வந்து தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே உங்களுடைய ரத்தமும் வேரும் உறிஞ்சப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை எதிர்த்து போராடணும், உண்மையை கேளுங்க தான் சொல்கிறோம். நாங்கள் யாருமே குறை சொல்ல, யாரையும் தப்பு, அவங்க செய்த தவறை நாங்கள் சுட்டி காண்டு கொண்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.